இந்த பூமியில வாழக்கூடிய எல்லாருமே என்னைக்கோ ஒரு நாள் மரணம் நம்மளை தழுகுன்றது தினம் தினம் உணர்ந்து வாழணும். மரணத்தின் உண்மையை யாராலும் மறுக்க முடியாது. இந்த பயணத்துல நீங்க இன்னை வரைக்கும் பார்க்காத நிறைய விஷயங்கள் பார்க்க போறீங்க. நாம் இறக்கும் போது என்ன நடக்கும் வாங்க தெரிஞ்சுக்கலாம். இருக்கிறது திண்டுக்கல் ஜங்ஷன். இங்க இருந்து பயங்கரமான ஒரு பயணம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஹாய் கைஸ், நான் இப்போ இருக்கிறது எர்ணாகுளம் ஜங்ஷன்ல. ஆக்சுவலி என்னன்னா 7 to 8 months வந்து கனவு கண்டுட்டு இருந்த ஒரு ட்ரிப் நடக்க போகுது. நான் எங்க போறேன்னு நான் அப்புறமா உங்ககிட்ட சொல்றேன். என்னோட ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னா கூட அதனால அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். செம்ம மழையா இருக்கு, வேற லெவலான ஒரு கிளைமேட். ஹாய்ஸ், என்னோட ஃப்ரெண்டு வர. ஹாய் சுந்தன். அங்க போயிட்டு இருக்கும்போது எங்க பார்த்தாலும் ஒரே தண்ணி. இந்த மழையில விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க என் கண்ணால நேரடியா நான் பார்த்தோம். காய்ஸ், நேத்து நைட்ல இருந்து செம்ம மழை இருந்ததுனால என்னால பேசவே முடியல. இனிமே இருக்கிற 2 நாளைக்கு இந்த ட்ரெயின்ல தான் நம்ம தங்க போறோம். கிளைமேட் சத்தியமா சொல்லணும்னா அன்பிரடிக்டபிள். ஹாய் காய்ஸ், நான் நேத்துல இருந்து இங்க தான் தூங்கிட்டு இருக்கோம். செம்ம டிஃப்ரெண்டான ஒரு ட்ரெயின் ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். இங்க ஏதாவது நடந்ததுக்கு அப்புறமா அழுதுட்டு இருந்துட்டு எந்த பிரயோஜனமே இல்ல. இங்க நியூடெல்லியில் இருக்கிறதுனால ஹிந்தி வந்துட்டு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். உங்களுக்கு ஹிந்தி தெரியலன்னா இங்க வந்து நிறைய விஷயங்கள் உங்களால பண்ண முடியாது. அதாவது வந்து மக்கள் கிட்ட பேசி நிறைய விஷயங்கள் எல்லாம் உங்களால தெரிஞ்சுக்க முடியாது. அதனால வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு இவன் எங்க கூட வரப்போற. 6 o'clock தான் நமக்கு இங்க இருந்து வந்து வாரணாசிக்கு போகிறதுக்கான ட்ரெயின். லாஸ்ட் 2 days நம்ம வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது தமிழ்நாட்டுல இருந்து நமக்கு வந்து கொச்சியில வந்து கொச்சியில இருந்து இவ்வளவு எங்க கூட சேர்ந்து நம்ம இப்ப நியூடெல்லியில 2 days டிராவல் பண்ணி வந்திருக்கோம். இந்த ட்ரிப் வந்து வேற லெவலான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரிப்பா இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்க. இங்க எல்லாம் ஒரு வண்டி கூப்பிடுறதா எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு பாருங்க. 160 ரூபா இந்த கேபுக்கு. ஆக்சுவலி ஓலம் எல்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு, இருந்தாலும் இவங்க எல்லாம் அந்த தூரத்துக்கு 400 ரூபா கேக்குறாங்க. கைஸ், பயங்கரமான ட்ரிப்பா இருக்க போகுது. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு, பட் கொஞ்சம் சூடு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சைடுல இருந்து இன்னொரு வண்டி வந்துட்டு இருந்த போது இவர் வந்து எடுத்துட்டு போறான் சிங்கிள் கேப்ல. கைஸ், இது எம்என்ஆர் வருதா? எல்லாம் மீன் பிடிக்கிறாங்க கரையோரமா இருந்து. என்னோட சவுண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியுது. நீங்க இங்க பாக்குற ஒவ்வொரு படங்களும் இங்க இருக்கிற மெயின் அட்ராக்ஷன்ஸ். அப்துல் கலாம் சாரோட ஹோட்டல்லாம் வரைஞ்சிருக்காங்க பாருங்க. இங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் அவரை ரொம்ப பிடிக்கும். அவரை பிடிக்காத யாருமே இருக்காது. இப்ப போற இடத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க வந்த போது அங்க ஒரு பில்டிங்ல, அதாவது அந்த செவர்ல நான் வந்து என்னோட சேனல் பேர்லாம் அங்க எழுதியிருந்தது. கைஸ், இது பாருங்க, இது நான் எழுதுனது. சத்தியமா நான் நினைச்சு கூட பாக்கல நான் இங்க திரும்பி வருவேன்னு. அது ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்தது. அந்த சேம் இடத்துல வந்து நான் எழுதுனது எல்லாம் இப்போ இங்க இருக்கு. நியூடெல்லியில இருந்து நான் ஆக்சுவலி இப்போ ரயில்வே ஸ்டேஷன்ல போயிட்டு இருக்கோம். நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காட்டின இடம் இருக்கு இல்லையா, அந்த ஹாஸ்டல்ல இருந்து இப்போ ரயில்வே ஸ்டேஷன்ல போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி நான் வந்து கேப் புக் பண்ணி போலான்னு நினைச்சோம், பட் ரொம்ப டைம் எடுத்துட்டோம். அதனால இவதான் சொன்னோம் ஹோட்டல போலான்னு. நியூடெல்லியில இப்படிதான் ஓட்டம் பயணம். போற வழியில ஒரு மனுஷன் ஏதோ பண்ணிட்டு இருந்தது பார்த்தோம். என்னதான் அங்க நடக்குன்னு எனக்கு தெரியல. பாருங்க, இதுக்குள்ள எப்படி ஏறி போவாங்கன்னு தெரியல. நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் எண்டில தான் வரும், நம்பர் 2. அதுக்காண்டிதான் போயிட்டு இருக்கோம். காய்ஸ், ட்ராவல் பண்ணி ரொம்ப டயர்டாக இருக்கு. இவ்வளோ வந்துட்டு ஏதோ எனக்கு இதில் போட்டு கொடுத்துட்டாங்க. இது குடிச்சா நான் சாகுன்னு சொல்லலாம். நல்லாவே இல்லை. எலக்ட்ரான்ஸ் இதுதான் காய்ஸ் அந்த தண்ணியில் போட்டு தந்தது. டேஸ்ட் பாட்டு கேவலமாக இருக்கு. சூப்பர் டேஸ்டா இருந்தது. இவர் வந்து கேரளாவில இருந்து வந்தது. அதாவது இவங்க ட்ரெயின் டிராவல் பண்ணிட்டு இருந்த போது இவரோட பேர்ஸ் யாரோ அடிச்சுட்டோமா, இப்ப சாப்பிடுறது கூட காசு இல்லைன்னு சொல்றாங்க. எத்தனை ரூபா அடிச்சுடும் இதோட? ஏன் அடிச்சு 700 ரூபா இல்ல போய் பைசா போய் 2 ரூபா தமிழ்நாடு பையன் 100 ரூபா எடுத்தாங்க. திருவள்ளக்காரன் பையன் 70 ரூபா எடுத்து 2 ரூபா 4700 ரூபா அவங்க கிட்ட இருந்ததா? இப்ப இந்த விஷயம் ஒரு ஆளு கிட்ட சொன்ன போது அவங்க ஒரு தமிழ் பையன் வந்துட்டு 100 ரூபா. ஆமா, அதுக்கப்புறமா திருவள்ளக்காரன் 70 ரூபீஸ். நீங்க தமிழ்ல பேசுங்க. தமிழ் தெரியுங்க சார். சொல்லுங்க உங்க எர்ணாகுளம்
இப்போ வரைக்கும் நீங்க பார்த்த விஷயங்கள் எல்லாம் அந்த மனுஷன் எங்க கிட்ட சொன்ன எல்லா விஷயமும் பொய் தான். அது என்னைக்கு புரிஞ்சதுன்னா லாஸ்ட் நாள் திரும்பி வரும்போது அந்த விஷயம் நான் உங்களுக்கு இந்த வீடியோ முடியும் போது காட்டுறேன். இப்படிதான் ஒவ்வொரு மனுஷங்களை ஏமாத்திட்டு இருக்கா இந்த ஆளு. இந்த மாதிரி நிறைய ஆட்கள் இங்க சுத்திட்டு இருப்பாங்க. அதனால இங்க டிராவல் பண்ணும்போது நீங்க ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். இதுதான் நமக்கு போக வேண்டிய ட்ரெயின், வாரணாசிக்கு போற ட்ரெயின். செம்ம கூட்டமா இருக்கு கைஸ். இங்க இருக்கிற ட்ரெயின் எல்லாம் பாருங்க எவ்வளவு கூட்டமா இருக்குன்னு. எல்லா ட்ரெயின்லயுமே அவ்வளவு கூட்டமா இருக்கு. மக்கள் எண்ணிக்கை அடிச்சுக்கவே முடியாது. கடல் மாதிரி இருக்கு. காய்ஸ் நாம ட்ரெயின்ல போயிட்டு இருந்த போது ஒரு அக்கா வந்துட்டு அவங்க குழந்தை எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அது வந்துட்டு சின்ன குழந்தை, ரொம்ப சின்ன குழந்தை. அது உடம்பு சரியில்லாததுனால அவங்க வந்து ட்ரெயின்ல தான் கூட்டிட்டு போறாங்க. நேத்துல இருந்து இந்த ட்ரெயின்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப கடினமான ஒரு பயணமா இருக்கு. நான் நினைச்சு கூட பாக்கல இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு. நான் இதுக்கு முன்னாடி வாரணாசிக்கு போன போது பெஸ்ல தான் போனோம். பட் சீரியஸ்லி இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நல்லா தூங்க கூட இல்லை. இந்த வீடியோ பாக்குறது மூலமா நீங்க வாரணாசிக்கு வர்றதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால கண்டிப்பா இந்த வீடியோ முழுசா பாருங்க. காய்ஸ் ஃபைனலி நம்ம வந்து வாரணாசி ரயில்வே ஸ்டேஷன்ல வந்துட்டோம். இங்க இருந்து வாரணாசி கிட்ட தான் போயிட்டு இருக்கோம். அதாவது செம்ம கூட்டமா இருக்கு. இங்கே பாருங்க நீங்க எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. அதான் காய்ஸ் இங்கிட்ட ஏறி அப்படியே அந்த வழியாக போனோமா. இந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கவே கோவில் மாதிரி இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறமா நான் இவ்வளோ கஷ்டமாக ட்ராவல் பண்ணுறேன். சீரியஸ்லி நாலு நாளாக நான் ட்ரெயினில் தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். இவர் எதாவது சொல்கிறாங்க காய்ஸ், எனக்கு எதுவுமே புரியல. லைட்டாக தான் புரியுது. இவளுக்கு தான் ஹிந்தி நல்லா தெரியும். அதனால தான் நான் இவ்வளோ கூட்டிகிட்டு வந்தோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா இங்கேருந்து கோவில் சைடாக 5 கிலோமீட்டர் இருக்கு. 5 கிலோமீட்டருக்கு 100 ரூபா கொடுத்தா போதும். அது போகிற வழியிலேயே இருக்கிற கோவில் அந்த மாதிரி கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் நமக்கு காட்டித்தரேன்னு சொல்கிறோம். இங்கெல்லாம் நிறையா சாமியார் ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. வாவ் இதா காய்ஸ் வாரணாசி ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இந்த ஆளை நம்மளை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டோம். 100 ரூபா கொடுத்தா போதும், இங்கேருந்து அந்த கோவில் பக்கத்து வரைக்கும் விட்டுறேன்னு சொன்னேன். 1 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்திருக்கோம். அந்த டைம்லலாம் இந்த மாதிரி நம்ம ஒரு அமௌண்ட் சொல்லிவிட்டு அவங்க கூட போகும்போது அங்கே போனதுக்கு அப்புறமா அதிகமாக கேட்பாங்க. அதுதான் ரொம்ப மோசமான விஷயங்கள்லாம். செம்மையாக இருக்குது காய்ஸ் இந்த ரயில்வே ஸ்டேஷன். 4 டேஸ் பண்ணதுக்கு அப்புறமா காய்ஸ் இப்போ நம்ம வாரணாசியில் வந்துட்டோம். இதுக்கப்புறமா தான் பயங்கரமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. இதுதான் வாரணாசியில் இருக்கிற ரோடெல்லாம். கங்கா நதி கேட்ட போது இவர் வந்துட்டு நமக்கு கங்கா நதி காட்டுறேன்னு சொன்னோம். இந்த சைடில் தான் போகணும்னு சொன்னோம். அவர் கூட போயிட்டு இருக்கோம். கடைசி 4 நாட்களாக டிராவல் பண்ணி, அதாவது தமிழ்நாட்டில் இருந்து டிராவல் பண்ணி உலகத்திலேயே மிகப்பெரிய புனிதமான இடத்துக்கு தான் நான் வந்திருக்கோம். 5000 வருடங்களுக்கு முன்னாடி சாக்ஷால் சிவபெருமானால உருவாக்கப்பட்ட மகா புனிதமான நகரத்துல தான் காய்ஸ் நாம நிக்கிறோம். காசில தான் காய்ஸ் நாம இன்னைக்கு நிக்கிறோம். அதாவது இந்த ட்ரிப் வந்துட்டு எவ்வளவு கடினமானதுன்னா 4 நாளா நான் வந்துட்டு தூங்கவே இல்லை. அதுல கொஞ்சம் டைம் தான் கிடைச்சது எனக்கு தூங்குறதுக்கு. ரொம்ப 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 கஷ்டப்பட்டு தான் நான் அங்க இருந்து இங்க வரைக்கும் ட்ரெயின்ல, அதாவது ட்ரெயின்ல டிராவல் பண்ணி வந்திருக்கோம். ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னு சொல்லலாம். அதாவது நம்ம இப்ப பார்க்க போறது புனிதமான கங்கா நதி தான் பார்க்க போறோம். ஐயோ காய்ஸ் நினைச்சு பார்க்கவே முடியல. இங்க இருக்கிற கூட்டம் அவ்வளவு பயங்கரமா இருக்கு. சூடு பயங்கரமா, ஆனா சூடு நம்ம ஊர்ல விட இங்க சூடு ரொம்ப அதிகமா இருக்கு. இவளை வந்துட்டு நான் என்னோட ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்தோம். ஏன்னா இவன் நியூடெல்லியில கொஞ்ச நாள் இருந்ததுனால இவளுக்கு நல்லா ஹிந்தி பேச தெரியும். இங்க வந்துட்டு உழைக்கணும்னா ஹிந்தி தெரியலன்னா ரொம்ப கஷ்டம். அதனால வந்துட்டு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற சாமியார் எல்லாம் மீட் பண்ணும் போது எனக்கு லாங்குவேஜ் தெரியாததுனால நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட கேட்கும் போது எனக்கு டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு யாருமே இல்லாததுனால நான் ஊர்ல இருந்து இவளையும் கூட்டிட்டு வந்தோம். சீரியஸ்லி இந்த எபிசோட் எல்லாம் பயங்கரமா இருக்க போகுது. மிஸ் பண்ணாம எல்லாரும் பாருங்க. உங்களுக்கு இங்க மக்கள் கடலே பார்க்க முடியும். ஏன்னா அவ்வளவு கூட்டமா இருக்குது. நான் பேசுறது உங்களுக்கு கரெக்டா கேக்குதா இல்லையானு கூட தெரியல. இன்னைக்கு ஏதோ ஃபங்க்ஷன், அதனாலதான் இவ்வளவு கூட்டம்னு சொன்னாங்க. இன்னமும் புதிர்களும் பல நம்ப முடியாத அமானுஷிகங்களும் நிறைஞ்ச இடம் தான் மகாமயானமான காசி. இங்க இருந்து நேரா நடந்து போகும்போது கங்கா நதி பார்க்க முடியும். இங்க இருந்து பக்கத்துல தான் கங்கா நதி. ஆக்சுவலி காய்ஸ் இப்ப டைம் வந்துட்டு ஒரு 4:30 ஆயிருக்கும். ஒரு 4 மணி 4:30 ஆயிருக்கும். சீரியஸ்லி இந்த டைம்ல கூட இங்க பயங்கர கூட்டமா இருக்கு. காலையில இருந்தாலும் எப்பவுமே இப்படிதானே. இங்க இங்கே இருக்கிற ஒவ்வொரு கடைங்களும் நீங்கள் பாருங்கள் காய்ஸ், நம்ம ஊர் மாதிரியெல்லாம் கிடையாது. அந்த ரெட் கலர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் மட்டும்தான் அவங்க அந்த கடையோட பேர் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதணும். அந்த ஃப்ளெக்ஸ் எல்லாம் இங்கே வைக்கக்கூடாது. இதுதான் காசி விஸ்வநாத டெம்பிள். இது வந்துட்டு இங்கே ரொம்ப மிகப்பெரிய ஒரு டெம்பிள். கண்டிப்பாக இங்கே போகதான் போகிறோம். பாருங்கள்
இங்க இருக்கிறதுலயே சிவனோட ஒரு கோவில்னா அதாவது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கோவில் அதுதான் காசி விஸ்வநாத். இந்த பில்டிங் எல்லாம் பாருங்க கைஸ், அந்த சைடுல எல்லாம் இருக்கிற பில்டிங் எல்லாம் பாருங்க எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு. இங்க இருக்கிற எல்லா பில்டிங்குக்கும் இந்த ஒரே ஒரு கலர் தான் அவங்க கொடுப்பாங்க, இந்த கலர் கோட் எல்லாம் இருக்கு. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க வந்திருந்தோம், அந்த டைம்ல வந்தபோது அங்க ஒரு சாமியார் வந்துட்டு பாம்பை வச்சுட்டு இருந்தோம். அது பார்க்க முடியுமா இல்லையான்னு தெரியல, அந்த சைட்ல போய் பார்க்கலாம். இருந்தேனா பார்க்க முடிஞ்சேன்னா பயங்கரமான ஒரு விஷயம், ஏன்னா நான் வேற எங்கேயுமே அவ்வளோ அந்த மாதிரி பார்த்தது கிடையாது. அது ஒரு 2-3 பாம்பு இருந்தது, அது வந்து நாகப்பாம்பு. இது பாருங்க காய்ஸ், இங்க வரவங்களுக்கு எல்லாருக்கும் குடிக்கிறது தண்ணி எல்லாம் கொடுக்குறாங்க காய்ஸ். அங்க பாக்குறது இருக்கு இல்லையா, அதாவது இங்க ஏதோ சாவன்னு சொல்லிட்டு வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. அதுக்கு வந்துட்டு 60 கிலோமீட்டர் தாண்டி வர மக்களுக்கு எல்லாம் தங்கறதுக்காண்ட இடம். அவங்க இங்க வந்துட்டு இந்த கங்கா நதியில இருந்து தண்ணியெல்லாம் எடுத்துட்டு போவாங்க. அதை பத்தி எனக்கு அவ்வளவுலாம் தெரியாது. அவன் ஆளுகிட்ட கேட்ட போது வந்துட்டு அது மிகப்பெரிய ஸ்டோரி, அதனால ஷார்ட்டா எல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு. மீன்ஸ் சங்கர் பகவான் வேண்டிட்டு, சங்கர் பகவான் வரணும் ஷிவ்ஜிக்கு வேண்டிட்டுள்ள ஃபெஸ்டிவல் ஆனது. அபவ் 60 கிலோமீட்டர் கழிஞ்சு வரணும் ஆள்க்காரான அവിടെ உள்ள ஒரு பவனத்தில் இங்கே ஓரோ ஸ்தலங்கள் உண்டு, அവിടെ அவருக்கு ரெஸ்ட் ചെയ്യാനുള്ള ஸ்பாட் ஆனது. 19 வருஷத்துக்கு அப்புறமா இப்போதான் 51 நாள் சாவன் வந்திருக்குன்னு சொல்றாங்க. கடவுள் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் நினைக்கிறேன், கரெக்டா எனக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். ஓகே, அவ சொன்னது வந்துட்டு யாருக்காவது புரிஞ்சுக்கிட்டேன்னா நல்ல விஷயம், ஏன்னா அவ சொன்னது வந்து மலையாளத்துல. இதுக்குள்ள என்ன இருக்கு, நம்ம ஊர்ல எல்லாம் வேலை எடுத்துட்டு வருவாங்க இல்லையா, அது மாதிரி தான் காய்ஸ். இதுவும் சாவனுக்கு வரவங்க இந்த மாதிரி தான் வருவாங்க. இதுதான் காய்ஸ் சாக்ஷால் கங்கா நதி. நான் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இவ்வளவு மக்கள்னு பாருங்க, ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு இங்க கங்கா நதிக்குள்ள வராங்க. கங்கா நதியில தண்ணி கம்மியா இருக்குது இந்த டைம்ல பாருங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்துட்ட போது அந்த சைடுல எல்லாம் உங்களால போகவே முடியாது. ஓ காய்ஸ், அங்க ஏதோ சாமியார் எல்லாம் இருக்காங்க, அந்த சாமியாரை போய் மீட் பண்ணிட்டு வந்துடலாம். ஜெய் ஸ்ரீராம் சுவாமி. आपका नाम क्या है भैया? सॉरी, आपसे बात कर सकते हैं हम? अशोक भारती जी महाराज, अशोक भारती, अशोक भारती, मतलब कहाँ से? यहीं से, वाराणसी से ही है. हम लोग नागा बाबा है. ओके गाइस, इधर वंद नागा बाबा अशोक जी ने, அவங்க பேர் வந்து அசோக், அவங்க நாக பாபான்னு சொல்லுவாங்க. அசோக் பாரதி, அந்த பாரதி பாரதி. ஓகே, மிக தன்யவாத் பாபாஜி. ஓகே, இந்த மாதிரி நிறைய சாமியார்கள் இங்க இருப்பாங்க, பாபாஜி இருப்பாங்க, இது நாக பாபா, ஒவ்வொரு விதமான பாபாஸ் இருப்பாங்க இங்க. நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் போகும்போது அந்த சைடுல எல்லாம் அகோரி பாபாஸ் இருப்பாங்க, இது நாக பாபாஸ், அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. கைஸ், இந்த மக்கள் எல்லாம் இங்க உட்கார்றதுக்கு காரணம் என்னன்னா, இங்க வந்துட்டு கங்கா ஆர்த்தி நடக்க போறது. அதாவது வந்துட்டு 6:30 வந்துட்டு இங்க கங்கா ஆர்த்தி நடக்கும் போது அது பாக்குறதுக்காண்டிதான் இவ்வளவு மக்கள் இங்க வந்திருக்காங்க. எல்லா இடத்துலயும் இருப்பாங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டுல இருப்பாங்க. அதாவது விசேஷமான கட்டுல எல்லாத்துலயும் இருப்பாங்க. கட்டுன்னா வந்துட்டு தீரம் அப்படி சொல்லுவாங்க. கிருஷ்ணாக்கா சாங், கிருஷ்ணா சாங். கைஸ் பாருங்க, அங்க ரெண்டு ரோட் வீல் இருக்கு கைஸ். அந்த சௌமியர் என்ன சொன்னா, அவர் வந்து நாக பிரம்மச்சாரி, அவங்க போட்டோல எடுக்க கூடாது,
அங்கெல்லாம் நிறைய சோமியார் எல்லாம் இருப்பாங்க, அதாவது ஃபேக் பாபாஜிஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க போட்டோ எடுக்க சொன்னாங்க. என்னோட வீடியோ போட்டோ எடுத்துருச்சுன்னா நீங்க வந்துட்டு உங்களுக்கு பனிஷ்மெண்டா இருக்கும்னு எல்லாம் சொன்னாங்க. என்ன எங்கிட்ட கேட்டோம் ஹிந்தி தெரியுமான்னு கேட்டோம், தெரியாதுன்னு சொன்ன போது அப்பவே போக சொன்னோம். இங்க இருக்கிற எல்லா பாபா எல்லாம் உங்களை வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டோம், நிறைய பேர் அலோவ் பண்ண மாட்டோம், அதுதான் உண்மை. இந்த இலையோட பேர் வந்துட்டு பேல், இது சிவனுக்காண்டி அர்ப்பணிப்பாங்க. இந்த மாதிரி இது ரொம்ப குளிரா இருக்குமா, இது வந்து பயங்கர விசேஷமான ஒரு இலைன்னு சொல்றாங்க. இதோட காய இருக்கு இல்லையா, அதுல ஜூஸ் எல்லாம் போட்டு இங்க நிறைய கடையில கொடுக்குறாங்க. அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதா இந்த சூடு காலத்துல. ஏதோ ஒரு கோவில்ல வந்துட்டு வேலை நடக்குது, பாவமான மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இங்க ஒரு சுவாமியார் உட்கார்ந்துட்டு இருந்தோம், நான் கேமரா எடுத்த போது எங்கேயோ காணும், அப்படியே மறைஞ்சிட்டோம். இங்க நடக்கும்போது நிறைய பேர் வந்து உங்ககிட்ட கேட்டுட்டே இருப்பாங்க, அதாவது ஹோட்டல்ல போறீங்களா ஹோட்டல்ல போறீங்களான்னு. உங்க பேர் என்ன சொல்லுங்க? முருகன். முருகன், உங்க பேரு? ஜெய்குமார். ஜெய்குமார், எத்தனை வருஷமா நீங்க இங்க இருக்கீங்க? 5 வருஷம். 5 வருஷமா இருக்கீங்க. விசேஷமான ஒரு காரணம் சுவாமிதா? காரணம் சுவாமிதா, காரணம் ஜோதிர்லிங்கம். ஜோதிர்லிங்கம். அப்புறம் நீங்க ஊருக்கெல்லாம் போக மாட்டோமா? இனிமே இங்க தானே? காசி இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்த போவாங்க, திரும்பி இங்க வந்து உட்காரு. இங்க வந்து உட்காருவாங்க. என்னோட நல்லா தெரியும். கொஞ்சம் சொல்லுங்க சுவாமிஜி. அதாவது சரி சாமி, ரொம்ப நன்றி. எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி இங்கேயும் வந்துட்டு தமிழ் மக்களோட கோவில் இங்க இருக்கு பாருங்க. சிவ சிவான்னு தான் எழுதியிருக்கு நினைக்கிறேன். தமிழ் மக்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் யாரையுமே மீட் பண்ணல, பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கிறான்னு தான் தெரியுது. தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கோம் இங்க இந்த காசியை பத்தி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு. பட் இங்க வந்து தமிழ் மக்களை யாருமே நான் மீட் பண்ணல. உங்களுக்கு இந்த காசியை பத்தி ஏதாவது ரெண்டு விஷயம் பேச முடியுமா சாமி? இது வந்து அர்ச்சர காட்டுன்றாங்க சாமி, அர்ச்சந்திர காட்டு. அர்ச்சந்திர காட்டு. ஆமா, இது வந்து எந்தெந்த ஊர்ல இருந்து வருது சாமி? கேரளா. இந்த மாதிரி எல்லாமே எல்லா ஊர்ல இருந்து வருது, பாண்டிச்சேரி எல்லா ஊர்ல, தமிழ்நாடு. அங்க இருந்து மக்களை எடுத்துட்டு இங்க வந்து எரிக்கிறாங்க. ஆமா, இப்ப வந்து அவங்க வந்து கொஞ்சம் வசதியா இருப்பாங்க. ஓகே, என்னோட இது வந்து காசில தான் என்ன வந்து கரைக்கணும்னு வாங்க. அந்த கடைசி ஆசை அவங்க ஃபேமிலியில சொல்லுவாங்க. ஆமா ஆமா, புரியுது. அப்ப வந்து என்ன ஆகும்னா, அவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க செலவு பண்ணி என்ன பண்றாங்கன்னா ஃபிளைட்ல அனுப்புறாங்க. ஃபிளைட்ல அனுப்புறாங்க, ஃபிளைட்ல அனுப்புறாங்க, ட்ரெயின்ல அனுப்புறாங்க. எப்படி வேணா, அதுக்கு எவ்வளவு செலவாகும் ஒரு ஆள் அங்க இருந்து? அது அவங்க டிராவலிங் சார்ஜ் எவ்வளவு இருக்கு தெரியல சாமி. அவ்வளவு ஆகும், ரொம்ப செலவாகும். கட்ட மாத்திரம் தான். புரியுது. கட்ட அவங்க ஏறிடுவாங்க, அவங்களுக்கு ஏதோ செலவுக்கு ஏதோ. நம்மள நம்ம இஷ்டப்பட்டு. நீங்க எவ்வளவு வருஷமா இங்க இருக்கீங்க? இங்க ஒரு 3 வருஷமா இருக்கேன் சார். 3 வருஷமா இருக்கோம் சார். இந்த இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு என்ன எந்த மாதிரி ஃபீல் ஆகுது, அதாவது அந்த உணர்வு எப்படி இருக்கு? எல்லாத்தோட பாவத்தை வந்து கழிக்கிறாங்க இங்க தான் சாமி. ஆமா, புண்ணியஸ்தல சாமி இது. உங்களுக்கு இங்க இருக்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா தான் சார். எவ்வளவு மக்கள் வராங்க, எவ்வளவு மக்கள் போறாங்க. இங்க எல்லாராலயும் வர முடியாது, அந்த பாக்கியம் செஞ்சவங்க. கோடி கோடி இருந்தா கூட வர முடியாது சாமி. கோடி இருந்தா கூட வர முடியாது. கோடி இருந்தா கூட வர முடியாது. நான் ஒரு 25 வருஷமா இவர் வந்து பார்க்கணும், இந்த மண் இந்த மண்ணில் வந்து காலை வைக்கணும் வைக்கணும் எவ்வளோ ஆசைப்பட்டேன். என்ன ஒரு சாமி வந்து ஆந்திராவில் என்ன பார்த்தாரு ஒரு கோயிலில். ஓகே, இது அவர் பேர் வந்து எங்கையா தாத்தா. சரி சரி, ஆந்திராவில் இருக்கிற எங்கையா தாத்தான்னு. அவர்கிட்ட நான் இருக்கும்போது ஒருத்தர் வந்தார் சாமி, ஒரு சாமி இங்கே இங்கே இருக்கிறவர் தான். அவர்கிட்ட பேசினு இருக்கும்போது சொன்னால் நான் காசில தான் இருப்பேன் அப்படின்னாரு சாமி. தயசனும் கல்லணாவே சாமி, ஒரு 20-23 வருஷமாக நான் அங்கே போன மண்ணில் எனக்கு ஆசை. என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கும்போதெல்லாம் போக முடியல, நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க சாமி எனக்கு, என்ன இந்த மாதிரி கூட்டிகிட்டு போங்க சாமி. அவர் தான் உங்களை கூட்டிகிட்டு வந்தவங்க தான் என்ன கூட்டிகிட்டு வந்தார். இல்லை, மொழி கஷ்டமாக இருந்ததா உங்களுக்கு இங்கே வரதுக்கு? மொழி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி பேசுவோம் சாமி நம்ம. சரிங்க, கொஞ்சம் கொஞ்சம் பேசுவோம், ரொம்பலாம் பேச தெரியாது. எது தேவையோ அது மாதிரி தெரியும் நம்மளுக்கு. எங்கள் ஊரில் நீங்கள் எங்கே? நம்மளுக்கு சென்னை சாமி. சென்னை. நம்மளுக்கு வந்து திருவண்ணாமலை சாமி. ஓகே. அப்புறம் இந்த மணிகர்ணிகா கட்டில் வந்துட்டு இந்த பேயெல்லாம் பார்க்க முடியும்லாம் சொல்கிறது உண்மையா? அது நைட்டில் வந்து, அதாவது அந்த ஆத்மா வந்து பேசும் சாமி. அது பேசுமா? பேச வைக்கிறாங்க. அது ஒரு இது சாமி. அது எல்லாராலையெல்லாம் பார்க்க முடியாது. பார்க்க முடியாது சாமி, பாக்கியம் செஞ்சவங்களால மட்டும்தான் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த அகோரி பாபாக்கள் எல்லாம் இருக்காங்க சார். அந்த பக்கம் இருக்கிறாங்க சாமி. ஆமாம், அந்த சைடில், அந்த சைடு பிரிட்ஜுக்கு இந்த பக்கத்தில் ஒரு பில்டிங், ரோஸ் கலர் பில்டிங் தெரிஞ்சிருப்பாங்க. ரோஸ் கலர் பாருங்க, அங்கே இருப்பாங்க. நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்களா? எப்போ எப்போது பார்த்துருக்கீங்களா சாமி? அவங்களெல்லாம் பார்க்கறது ரொம்ப கஷ்டம், அவங்களால பார்க்கல முடியாது. இப்போ நான் அங்கே போனேன், என்னால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியும் சாமி. அவங்க பேசுவாங்களா? பேசுவாங்க சார். அது டேஞ்சரெல்லாம் கிடையாது இல்லையா? அது அவரும் அவங்க வந்துட்டு இந்த உடம்பு எல்லாம் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் உண்மை உண்மை எல்லாம் பாகத்தையும் சாப்பிட மாட்டாங்க சாமி. இந்த பாகத்தை பண்ணி தான். ஓகே, இந்த இதுலேருந்து இது சரி சாப்பிட்றது. இந்த நீங்கள் இதெல்லாம் பார்த்துருக்கீங்க? இங்கே இருந்து
முகூர் வச்சாரு கதா பாருங்க புரியுது புரியுது அதான் எல்லாருமே பேச மாட்டோம் கொஞ்சம் ஆமாம் புரியுது எனக்கு பட் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப பாக்கியம் செஞ்சவங்க அதனால தான் இங்கே இருக்கீங்க ஏன்னா நிறைய இந்த அப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு இங்கே வரணும்னு மிகப்பெரிய ஆசை எங்கிட்டே சொல்லியிருக்காங்க நிறைய பேர் நம்ம வந்து கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கணும் சாமி ஃபஸ்ட்டு ஆனால் என்றைக்காக நம்மளை கூடுவார் என்ன கூப்பிடலையே கூப்பிடலையே நம்ம நினைக்கூடாது என்றைக்காக இருந்தாலும் அவர் ஒரு கூப்பிட நம்ம ஒரு டைம் இங்கே இருந்துருச்சுன்னா திரும்ப வந்துட்டு புனர்ஜென்மம் எடுக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா சாமி எத்தனையோ ஜென்ம சாமி அது அது வந்து அவள் தான் நம்ம இதோட கட்டாக இருந்தாங்க அதாவது எல்லா பாவங்களும் இங்கேயே முடியுது முடியுது சாந்தியாக சொர்க்கத்துக்கு போகலாம் ஸ்ட்ரைட்டாக போகலாம் அதே மாதிரி இந்த மண்ணில் இன்னும் நம்ம உயிர் போகிறான்னா நம்மளுக்கு சந்தோஷம் தான் நம்மளுக்கு சந்தோஷம் ஸ்ட்ரைட்டாக அவர்கிட்ட ஐயா கிட்டே போகணும் சாமி ரொம்ப நன்றி சாமி உங்களுக்கு கைஸ் நான் வந்துட்டு இருந்த போதே அங்கே வந்து ஒரு உடல் எரிஞ்சிட்டு இருக்குது அதாவது வந்து அவங்க ஒரு பிணம் எரிஞ்சிட்டு இருக்காங்க அங்கே போய் பார்க்கலாம் என்னென்னா அங்கே நடக்குதுன்னு நம்ம இருக்கிறது ஹரிச்சந்திரா கட் இங்கே இருந்து தான் அங்கே போனோம் கைஸ் இதெல்லாம் பாருங்கள் இங்கே வந்துட்டு ஒரு பிணம் எரிஞ்சிட்டு இருக்கு இந்த மக்கள் எல்லாம் எரிச்சிட்டு இருக்காங்க அது கையெல்லாம் அப்படியே தெரியுது என்னால் பார்க்க முடியுது உங்களால் பார்க்க முடியுதுன்னு தெரியல காய் செம்ம மழையாக இருக்குது நான் வந்ததுக்கப்புறமா ஆக்சுவலி நான் வந்த கொஞ்சம் டைம் ஆன போதே மழை ஆகிடுச்சு இங்கெல்லாம் பாருங்கள் சின்ன பசங்க எல்லாம் அப்படியே தண்ணியில் குதித்து விளையாடிட்டுருக்கோம் எனக்கு என்ன ஆச்சுன்னா நான் ரொம்ப நாள் முன்னாடி வந்ததுக்கப்புறமா இன்னைக்கு நான் வரும்போது இது டோட்டலி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால என்னால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை இன்றைக்கி இவனிங்க்குள்ளே எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி இது இருக்கிற என்னோடய ஒரு சாமியார் இருக்குது அவரே மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு காய்ஸ் ஒரே இடத்துல வந்துட்டு நாலு பொணங்கள் எரிஞ்சிட்டு இருக்குது பார்க்க முடியும் உங்களால் இது ஒன்று அதொன்று அப்புறம் நான் ரொம்ப இதெல்லாம் காட்ட மாட்டேன் ஏன்னா அவங்க உறவாளங்கள்லாம் நிறைய பேர் இங்கே இருப்பாங்க அவங்களுக்கு இது நம்ம இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கடவுளை கையெல்லாம் அப்படியே எரியறது தெரியுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ் இதெல்லாம் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் முடியல ஏன்னா உடம்பெல்லாம் எரியறது அப்படியே தெரியுது ரொம்ப கஷ்டமான இருக்கு அதுவும் அந்த தீ இருக்கு இல்லையா தீ வந்துட்டு பயங்கரமாக எரிஞ்சிட்டு இருக்கு கையெல்லாம் அப்படியே வெளியில் தெரியுது கைஸ் இந்த வீடியோ எடுக்கிறதே ரொம்ப சங்கடகரமாக இருக்குது அதான் காய்ஸ் அந்த சோமியார் சொன்னது மாதிரி தான் இங்கே வர்றதுன்றது ஈஸியான ஒரு விஷயம்லாம் கிடையாது எல்லாராலையெல்லாம் இங்கே வர முடியாது அந்த மாதிரி ஒரு பாக்கியம் இருந்தவன் மட்டும்தான் உங்களால் இங்கே வர முடியும் நம்மளாம் இங்கே வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம்னு தெரியுமா தமிழ்நாட்டில் இருந்தெல்லாம் வரோம்னா கண்டிப்பாக ஒரு நாலு நாள் குறைஞ்சது ஒரு நாலு நாள் ஆகும் காய்ஸ் காய்ஸ் உடம்பு எடுத்துகிட்டு போகிறாங்க எரிக்கிறதுக்கு காய்ஸ் இது வந்துட்டு ஒரு அநாத பணம் அதனால தான் அந்த பசங்க எடுத்துகிட்டு வராங்க அது இங்கே தான் வந்து எரிக்கிறாங்க எல்லாருமே வந்து எல்லா இடத்துலையும் இருப்பாங்க அதிகமாக எரிக்கிறது மணிகர்ணிகா கட்டில் தான் அடுத்ததான் நம்ம அங்கே தான் போக போகிறோம் இது பார்த்துட்டு இருக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அண்ட பிரம்மாண்ட கோட்டி அகில பரிபாலனா பூரணா ஜகத்காரணா சத்ய தேவ தேவ பிரியா வேதவேதார்த்த சாரா யஜ்ஞ யஜ்ஞோமயா நிச்சலா துஷ்ட நிக்ரஹாசம் இதெல்லாம் வந்து பூஜைக்காக தண்ணியில் ஒழிக்கிறதுக்காண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க கைஸ் அந்த பசங்க அதை செயல் பண்ணுறாங்க அவ்வளோ மக்கள் வந்து கங்கையில் போட்டிங் பண்ணுறாங்க இதெல்லாம் வரைஞ்சது இவர் தான் ஆப்கா நாம் கே ஹை பையா முன்னா முன்னா பாபா சூப்பர் இது இவங்க வரைஞ்ச படம் காய்ஸ் இந்த கோவில் வந்துட்டு உங்களால் ப்ரைவேட்டாக புக் பண்ணால் திறக்க முடியுமா ஆக்சுவலி இந்த வழி இருக்கு இல்லையா அதாவது நான் இப்போ ஏறி வந்தால் இந்த வழி கிடையாது இந்த கோவிலுக்குள்ளே போகிறது அந்த பின்னாடி இன்னொரு வழி இருக்கா பாருங்க அவர் வந்து ரொம்ப நாளாக இங்கே தான் இருக்கும் காய்ஸ் அது மட்டும் இல்லாமல் படங்கள் எல்லாம் வரைஞ்சிட்டு இருக்கோமா அதான் அவருக்கு பேகுக்குள்ளே ஃபுல்லாக வாரணாசியோட அற்புதமான படங்கள் இருக்குது அவர் வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால நான் அது காட்டலை ஒன்றுக்கு 20 rupees காய்ஸ் இது பாருங்க நான் ஃபஸ்ட் டைம் தான் இது பார்க்குறேன் இது அந்த ருத்ராஷம் வந்துட்டு ரெண்டு நாள் வந்து நெய்யில போட்டு வைக்கணுமா ரெண்டு நாள் நெய்யில போட்டு வச்சதுக்கு அப்புறமா ஒரு நாளைக்கு வந்துட்டு பாலில் வந்து பாலால கழுவணுமா கோவில்ல வந்துட்டு பூஜை பண்ணி நம்மளாக்கு யூஸ் பண்ணலாம் அதோட விலை வந்துட்டு 20 rupees
காய்ஸ், நான் ஒரு சுவாமியாரை பற்றி சொல்லியிருந்தோன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்துட்டு நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்தபோதே வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆச்சு. அந்த டைமில் நிறைய பிரச்சனையால் தான் நான் இங்கே வந்தோம். இங்கே வந்ததுக்கு அப்புறமா இங்கே வந்து போனதுக்கு அப்புறமா என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடந்தது. அன்னைக்கு நான் ஒரு சுவாமியாரை அங்கே மீட் பண்ணோம், அது என்னோட வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலை. அவரை தான் திரும்ப மீட் பண்ண போகிறேன். நான் கால் பண்ணி பேசின போது அவர் இங்கே எங்கேயோ தான் இருக்குன்னு சொன்னோம். அதாவது இங்கே வந்து பாவமான மக்களுக்கு வந்து அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கோம். அதான் இங்கே எல்லோரும் அன்னதானம் வாங்கிட்டு போகிறாங்க. அதான் காய்ஸ், அப்போது இங்கே எங்கேயா தான் அவர் இருப்பாங்க, அவங்கள மீட் பண்ண தான் நான் போகிறோம். சுவாமி இவங்க ஆசிரமத்தோட பேர் தான் காய்ஸ். இது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே இவங்க அன்னதானம் போடுவாங்க. எவ்வளோ மக்கள் இருக்காங்கன்னு आइए बाबा लोग आइए, बाबा आइए लीजिए बाबा आज जी मगर रोटी एक रोटी बढ़ा बढ़िए क्या देखते हैं अगर और मनुष्य வந்துட்டு நாய்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்க. எவ்வளவு நல்ல மனுஷன். ரூம் பாத்திரத்தில் வைக்கிறாங்க, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பாத்திரத்தில் வைக்கிறாங்க. எவ்வளவு நல்லா புனிதமான நதியிலே புனிதமானது கங்கா நதி. மகாபாரதம் கங்கையில் நீராடினால் ஏழு தலைமுறைக்கு பாபம் அணுகாது என்றும், ஒரு மனிதனோட அஸ்தி கங்கா நதியில் உள்ள வரைக்கும் சொர்க்கத்தில் அவன் பெருமையோட வாழும் என்றும் கூறுகிறார். ஒருவன் புனித கங்காவில் நீராடினால் அவன் வாழ்நாளில் செய்த அத்தனை பாபங்களும் நீங்கி விடும் என்கிறது. சாதாரணமான தண்ணியில் எலும்புகள் கரையாதென்றது அறிவியல். ஆனால் கங்கையில் இடப்படும் எலும்புகள் கரந்து விடும். நடக்குது காசியில வந்துட்டு நடந்து வந்துட்டு இருந்த போது இங்க வச்சுதான் இவங்களை மீட் பண்ணோம். அப்போ இவர் தமிழ்நாட்டுல எந்த ஊர்? தமிழ்நாட்டுல மகாதேவ நமச்சிவாய். எனக்கு வந்து கோயம்புத்தூர்ல வெள்ளங்கிரி மலை பக்கம். வெள்ளங்கிரி மலை நான் போயிருக்கேன். என்னோட யாத்திரையில சில தடைப்பட்டிருந்தேன் காட்டிக்கு. என்னுடைய சூழ்நிலை நிர்பந்த காலமா இது நான் ரெண்டாவது முறையா நான் இங்க வந்திருக்கேன். நான் என்னுடைய ஒரு சங்கத்துக்கு என்னோட குறைந்த நாளுடைய இதுக்கு நான் இங்க வந்தது. இப்ப இந்த உணவு அண்ணன் வாங்கி இருக்கிறேன். இங்க பக்கத்துல நின்று இருக்காரு பாத்தீங்களா நண்பரு, பக்கத்துல வா. ஏன் முகத்தை காட்ட மாட்டேங்கிற? போகும்போது இங்க எப்படி அந்த மாலை அடிச்சு நீ பாத்தியோ அதே இடத்துல நின்றுட்டு இப்ப நீ அங்க இருந்து பாத்துட்டு இருக்கேன். சாமி கொஞ்சம் உணர்ச்சி சவுண்ட் பேசி சொல்லுங்க. இது வந்து இவர் பசிக்குதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு பசி இருக்கும். அன்னதானம் தேடி இங்க போனோம். அன்னதானம் கொடுத்த இடத்துல எல்லாம் முடிஞ்சது. புரியுது. அப்ப கடைசியா படிக்கிற ஒரு தூக்கம் சாதி ரெண்டு மூணு உட்காந்துருக்கிறேன் காட்டிக்கு. அன்னை வந்து ரெண்டு நாளைக்கு முன்னால் அவங்க சாப்பிட கூப்பிடும் போது என்னால முடியல. காரணம் கேட்டீங்கன்னா அப்பதான் நான் சாப்பிட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. சரிங்க. அப்போ ரெண்டு டைம் எனக்கு சாப்பாடு இல்லாதப்ப வந்து அவரை பார்த்து கூட நான் இதை கேட்கல. இன்னைக்கு இவர்கிட்ட கேட்க சொல்லி போய் கேட்டார். எங்களை அவங்க இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போய் சாப்பாடு கொடுத்தாங்க. எங்க கூட ஒரு நாள் 5 சாதுக்களை உட்கார வச்சு சாப்பாடு போட்டு வயிறார அனுப்பிச்சு விட்டு வழி அனுப்பிச்சு வச்சாங்க. இதுல வந்து இப்ப நான் வாங்கி இருக்கிற இந்த அன்னபூமி அம்மா இந்த உணவு வந்து இந்த ஹரிச்சந்திரா கார்ல அகோரி பாபான்னு எனக்கு ஒரு நண்பர். ஓகே, அவருக்கு கொடுக்க போறீங்க? அவருக்காக நான் வாங்க. சரிங்க சரி. 10 வருஷம் வச்சு நான் இங்கே வந்துட்டு போய் 2013 நான் இங்கே வந்தேன். அன்னைக்கு வந்துட்டு திரும்ப போன போது உங்க வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள் என்ன? இல்லை, உண்மையை சொல்லணும்னாக்கா நல்லது நடந்துச்சு கெட்டது நடந்துச்சு. சரி. நல்லது நடக்கிறது கண்ணுக்கு தெரியாது, ரொம்ப லேட்டாக தான் தெரியும். கெட்டது வந்து உடனடியாக தெரியும், அது நல்லதாக தான் தெரியும். ஆனால் எந்த அளவுக்கு கெட்டதுங்கிறது போக போக படித்துறையாக தான் தெரியும். ஹரிச்சந்திரா கார்டு. ஆமாம். இது இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு தான் இதை ஓப்பனாக பார்க்க முடியும். சரிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மேலே மண்டபம் செட்டு போட்டுருவாங்க. 13 அன்னைக்கு நான் வரும்போது இதே என்னோட சங்கத்தில் இருக்கும்போது நான் ஒரு இதுக்கு வந்து விஸ்வநாத தரிசனம் பண்ண போட்டு எல்லாம் பண்ணி முடிச்சு தான் வந்தேன். அப்போ நான் இங்கே காணாத கண்ட வெள்ளங்கிரிக்கு மாலை போட்டு இங்கே வந்துட்டு
அமர்நாத் யாத்திரை போகணும்னு நான் வந்தேன். ம் சரிங்க. அப்போ ருத்ரகாண்டில் வெள்ளம் நல்லா எடுக்கமெல்லாம் வந்துருச்சு. சரிங்க. அப்போ என்னோட யாத்திரையை நான் ராமேஸ்வரம் விட்டு அப்படியே வெள்ளிங்கிரி விட அதுக்கப்புறம் சதவீதம் இப்படி நான் போக ஆரம்பிச்சிட்டேன். நாலு அஞ்சு ரூபாவே எனக்கு டிக்கெட்டு. இப்போ என்னோட ஒரு ரூபா காசு இல்லை. ஆனால் வர காயத்தை 1000 ரூபா டிக்கெட்டுக்கு எனக்கு 2000 ரூபா போட்டு கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. நாளைக்கு நைட் 8 மணிக்கு கோயம்புத்தூர் வண்டி விட்டேன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வண்டி வரும்போது புறா பந்தயம் விட்டு வந்தேன் ஜெயிச்சது. மசீனு போன இடத்துல எனக்கு சாப்பாடு கிடச்சி காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இங்கே வந்து அன்னபூர்ணி அம்மா ஆசிரமத்தில் அன்னதானம் கிடைக்கும். தர்ப்பணம் எப்படி கொடுக்கறதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஒவ்வொரு தர்ப்பணத்துக்கு வந்து ஒவ்வொரு நிர்ணய விலை இருக்குது. இங்கே வந்து இப்போ வந்து இந்த அரிசனை திரும்பி பாருங்கள் மயான எரிய பார்த்தீங்களா? ஆமாம். இது வந்து அரிசுந்தரா காடு. அவர் வந்து இங்கே இந்த இடத்துல வந்து இப்போ நான் ஒருத்தர் கூட்டிகிட்டு வரேன் நான். அதில் வந்து இங்கே வந்து அகுரி பாபான்னு சொல்கிறாங்க. சரிங்க. சில பேர் சில சாதுக்களை சொல்லுவாங்க. சில பேர் வந்து சாதுக்கள் பார்த்தீங்கன்னா தம்படிக்க மாட்டாங்க, வீடு சீட்டு எதுவுமே இருக்காது. சாப்பிட்றதே அவங்க பார்க்குறது ஒரு நேரம் சாப்பிட்றது ஒரு நேரம். மீதி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பம்பை சிவபானங்கிற மாதிரி கஞ்சா குடிச்சு சொல்லுவாங்க சொல்லுவாங்க. சில பேர் அதுலேயே வேறு போதைகளில் இருப்பாங்க. சில சாதுக்களை பார்த்தீங்கன்னாக்கா சரக்கெல்லாம் அடிப்பாங்க. இப்போ ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற சாதாரணமான மனுஷன் காசிக்கு வரணும்னா என்ன பண்ணணும் அது கொஞ்சம் சொல்லுங்க. ஈஸியாக வரணும் அப்படின்னாக்கா அவருடைய வாழ்க்கையில் அவரோட கர்மாவான எப்படிங்கிறது 10 ரூபா 1 ரூபா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அவர் இங்கே வரணும்னு கடவுள் கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து வருவார். இங்கே வரணும்னா அவர் ஒன்று மனசு வச்சா மட்டும்தான் இங்கே வரும். அவன்தால் அருந்தி அவன்தால் மருந்தால் மட்டும்தான் இங்கே வர முடியும். இல்லைன்னா வர முடியாது. இப்போ டைம் வந்துட்டு 8:30 ஆயிடுச்சு. இப்போ கூட எரிஞ்சிட்டே இருக்காங்க, அணையாமல் எரிஞ்சிட்டு இருக்கீங்க. அவங்க பூஜை பண்ணிட்டு எங்கே அவர் அங்கே ஒருத்தர் இருந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. உங்களால் பார்க்க முடியாது, ஏன்னா வந்து ரொம்ப இருட்டாக இருக்கு. மக்களெல்லாம் எங்கே இருக்காங்க? இதாக ஃபங்க்ஷன் ஏதோ போயிட்டு இருக்கு, அதனால தான் நிறைய பேர் இங்கெல்லாம் வந்து தங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உட்கார்றதுக்காண்டி தான் இந்த மாதிரி இடம்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எவ்வளோ மக்கள் இருக்குன்னு பாருங்கள் கைஸ், கூட்டம் பயங்கரமாக இருக்கு இன்னைக்கு. இதுதான் காஷி விஸ்வநாத் டெம்பிள், எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். கேட் நம்பர் 4. இந்த மாதிரி ஒரு 3-4 கேட் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். இங்கேருந்து தான் மணிகர்ணிகா கட்டுக்கு போனோம் இந்த வழியில். அகோரி பாபா படம் எல்லாம் வச்சுருக்காங்க, எவ்வளோ கொடூரமாக இருக்குன்னு பாருங்கள். அந்த படத்தோட அந்த ரிசி ஷாப் ஒன்று பார்த்தோம், அதை வந்து மணிகர்ணிகா வீட்டில் போகிற வழியில் இவ்வளோ மக்கள் ஃபோட்டோ ஒட்டியிருக்காங்க. இங்கே இங்கே இருக்கிற லெஸ்ஸி அவ்வளோ ஃபேமஸ் ஆனதுனால ஒவ்வொரு கண்ட்ரீஸில் இருக்கிற மக்கள் வந்து இந்தியாவில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் இங்கே வந்து அவங்க அவங்களோட ஃபோட்டோ வந்து ஒட்டிட்டு போயிருக்காங்க பாருங்கள். அவ்வளோ ஒட்டியிருக்காங்க கைஸ், எங்கே பார்த்தாலும் ஃபோட்டோஸ் மட்டும்தான். நம்ம எப்பவும் எடுக்கிற வீடியோ மாதிரியே இருக்காது. இந்த வீடியோ வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம உங்களுக்கே தெரியும் நான் எங்கே எல்லாம் வீடியோ போய் எடுத்துருக்கோம்னு. வந்து போகிறதுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத இல்லைன்னா இஷ்டம் இல்லாத இடங்கள் எல்லாம் போய் எடுத்துருக்கோம். அந்த மாதிரி பயங்கரமான பயானகரமான இடத்துல எல்லாம் போய் எடுத்துருக்கோம். அதாவது கைஸ், நான் இப்போ இருக்கிறது வாரணாசியில் மணிகர்ணிகா கட்டணும்னு சொல்கிற ஒரு இடத்துல தான் இருக்கும். மக்கள் இங்க வர்றதே வந்துட்டு இறக்கிறதுக்கு தான். அதாவது இறந்து போனவங்களோட உடல் வந்து இங்க தான் அவங்க எரிப்பாங்க. யாரோ அழுதுட்டு வராங்க, ஏதோ ஒரு ஆளோட. ஐயோ கடவுளே, அதான் கைஸ் இங்கே இருக்கிறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துட்டே இருக்க வேண்டியிருக்கும். அதாவது என்னோடய வாழ்க்கையில் நான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம், பட் எனக்கு சுத்தமாக இந்த வீடியோ பண்ணுறதுக்கு விருப்பம் எல்லாம் கிடையாது. இந்த இடத்துல வந்துட்டு, அதாவது வாரணாசியில் வந்தேன்னா மணிகர்ணிகா கட்டில் வந்துட்டு போகாமல் இருக்கிறது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். ஏன்னா அங்கே இனி பார்க்க போகிற விஷயங்கள் வந்து சில ஆடியன்ஸுக்கு வந்து பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரியான விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்க விருப்பம் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா இனிமே பார்க்க போகிற விஷுவல்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சில பேருக்கு. ஓகே, அப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இப்போ இங்கே இருந்த போதே நிறைய பேர் இறந்த புணங்கள்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருந்தோம். அங்கே போய் பார்க்கல என்ன நடக்கும்னு. சத்தியமாக ஆகி இந்த வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறோம். கொஞ்சம் கூட விருப்பம் எனக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு. போற வழியில இந்த சிவனோட நிறைய அகோரி பாபாஸோட போட்டோஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. பல நூற்றாண்டு பழமையான கோவில்கள் தான் இதெல்லாம். வீடும் அதுக்கு பக்கத்திலே, அதாவது ஃபர்ஸ்ட் இங்க கோவில் வந்து அதுக்கப்புறமா வீடெல்லாம் அவங்க வச்சுட்டாங்க. இந்த மாதிரி சிவனோட சிவலிங்க எல்லா இடத்துலயும் உங்களால பார்க்க முடியும். அதுவும் பக்கத்துல வந்துட்டு ஒரு பாபாஜியோட போட்டோ எல்லாம் வரைஞ்சி வச்சிருக்காங்க. இனிமே நம்ம பார்க்க போற விஷயங்கள் தான் ரொம்ப கடுமையா இருக்கும்னு நினைக்கிறேன். हम जब पूजा हम बताएंगे, प्याज प्याज ले लें थे, तो ले लें थे, हजार थे,
वापसी ऊपर है। जैसे कंदन लकड़ी आप पावल ले लें कि 100 ग्राम ले लें, अब चंदन भूरा पावल ले लें कि आधा किलो, राय घराने वाला तो होता है लकड़ी घराने वाला, आप 1 किलो ले वाली धूप अगर मिट्टो बाहर देने तो कपूर के चला गाइस इधर சொல்றது என்னன்னா சிப்புன்னு தான் சொல்றாங்க. இது வந்துட்டு கற்பூரம் மாதிரி தான் அப்படியே வந்து எரிஞ்சிட்டே இருக்குமா, இதுல வந்து நல்ல விதமான ஒரு ஸ்மெல் வருமா. இதுதான் அவங்க வந்துட்டு உடல் வந்து எரிக்கும் போது யூஸ் பண்றாங்க இங்க மணிகர்ணிகா கட்டில. இது வந்துட்டு நெய், இது வந்து 1 கிலோ நெய் வந்துட்டு சிதையில வந்துட்டு இது ஊத்துவாங்க. அது மட்டும் இல்லாம இதுவும் ஏதோ ஸ்மெல் எல்லாம் வராம இருக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ற இன்னொரு விஷயம். இந்த மாதிரி எரிஞ்சிட்டே இருக்குமா? காத்தால அத அடைஞ்சிட்டோம். ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்குள்ள வந்துட்டு அரிசி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு காய்ஸ். இது எல்லாமே போட்டுதான் அவங்க அந்த பொணத்தை எரிப்பாங்க, அப்பதான் அந்த ஸ்மெல் வராம இருக்கும். நிறைய ஏதோ இருக்கு இதுக்குள்ள. இது வந்து அந்த பொணத்தை வந்துட்டு மூடுறதுக்காண்டி யூஸ் பண்ற துணி. ராம் ராம் பொணத்தை எடுத்துட்டு போகிறதுக்காண்டி யூஸ் பண்றதா இது மாதிரி. இந்த மூங்கில் தடியில வைக்கிறதுக்கு முன்னாடி, அந்த பொணம் வைக்கிறதுக்கு முன்னாடி இதுலதான் அவங்க அந்த படுக்கை வச்சு எடுத்துட்டு போவாங்க காய்ஸ். உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் இருக்கா காய்ஸ், அந்த பேக்கேஜ்ல வந்துட்டு இந்த இது எல்லாம் சேர்த்துதான் வருமா? அவ்வளவுதான் காய்ஸ். இந்த கடையில இருக்கிற பாதி பொருள்களும் வந்துட்டு பொணத்தை எரிக்கிறதுக்காண்டிதான் யூஸ் பண்றோம், அதாவது ஸ்மெல் வராம இருக்கிறதுக்காண்டி. இந்த இவர் வந்து ரொம்ப பேசுறாங்க, எனக்கு எதுவுமே புரியல. ஏதாவது சின்னது கேட்டா, சின்ன விஷயம் கேட்டா கூட பயங்கரமா பேசுறாங்க தலைவர். இது பாருங்க, இங்க ஏதோ கோவில் எல்லாம் இருக்கு. கோவிலா வீடுன்னு தெரியல. அதுவும் அங்க இன்னொரு கோவில் இருக்கு, இங்க கோவில் இருக்கு, எல்லா இடத்துலயுமே கோவில் மட்டும் தான் இருக்கு. ஒரு உடம்பு எரிக்கிறதுக்கு காண்டிய எல்லா விஷயங்களும் வந்து 6000 இல்லைன்னா 7000 ரூபாய் கொடுக்கும் போது அதுக்குள்ளே ஒரு பேக்கேஜ் மாதிரி இருப்பாங்கன்னு சொல்றாங்க. பாருங்க காய்ஸ், இதுதான் கால பைரவரோட கோவில் இங்க இருக்கு. பாருங்க நாயெல்லாம் உள்ள போறாங்க, நாயெல்லாம் உள்ள இருக்காங்க. போற வழியில காசி விஸ்வநாத் டெம்பிள் பார்க்க முடியும் இங்க இருந்து. பாருங்க இவர் வந்து ரொம்பவே பேசுறாங்க காய்ஸ், என்னால எனக்கு தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு காசு கேட்குமான்னு தான் நினைக்கிறேன். நம்ம மணிகர்ணிகா கட்டு பக்கத்தில் வந்துட்டோம். ஹலோ பாய் சார். இது வந்துட்டு பொணங்கள் எல்லாம் எரிக்கிறதுக்கான விறகு. இங்கேருந்து உங்களால் வாங்கிட்டு போக முடியும். இங்கே எங்கே பார்த்தாலும் விறகு கடை தான் இருக்கு. எல்லா இடத்துலையும் பயங்கரமாக அடிக்கி அடிக்க வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பொண்ணுங்க எல்லாம் வரமாட்டோம். என்னென்னா ஒரு ஆள் இறந்து சொர்க்கத்துக்கு போகும்போது பொண்ணுங்க எல்லாம் அழுதுட்டு இருந்தீங்கன்னா அது வந்துட்டு அந்த சொர்க்கத்துக்கு போகிறவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குமா, அது ஒரு விதத்தில் அவங்களுக்கு பிரச்சனை. அதனால வந்து பொண்ணுங்களெல்லாம் இந்த இடத்துல அலோவ் பண்ண மாட்டோம், அதிகமாக யாருமே வரமாட்டோம். அதுதான் உண்மை. பார்க்கவே டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம், பட் இந்த இடம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இங்கே இருக்கிற அந்த எனர்ஜி என்னால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது, டோட்டலி டிஃப்ரெண்ட். சைடில் எல்லாம் நிறைய சுவாமியார்கள் எல்லாம் போகிறாங்க. தொள்ளாயிரம் வருஷம் பழமையான கோவில்னு சொல்கிறாங்க இந்த கோவில். தண்ணிக்குள்ளே முழுகிட்டு இருக்காங்க அது. பாருங்க பாதியும் தண்ணிக்குள்ள தான் இருக்குது. நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த கோவில் வந்துட்டு நீங்க இப்ப நினைப்பீங்க என்னடா கோவில் வந்துட்டு இப்படி இருக்குன்னு. ஆக்சுவலி வந்துட்டு நானும் ஃபர்ஸ்ட் அப்படிதான் நினைச்சேன். இந்த கோவில் பார்க்கும்போது அப்படியே சரிஞ்சு ஒரு சைடா இருக்குது, ஏதோ நிலநடுக்கம் வந்த போது ஏதாவது ஆயிருக்கும்னு நினைச்சேன் ஃபர்ஸ்ட்னா. பட் அது கிடையாது. இந்த கோவிலோட ஸ்ட்ரக்சரே இப்படிதான். அது மட்டும் இல்லாம 2 மாசத்துக்கு முன்னாடி நீங்க வந்தீங்கன்னா, அதாவது போன 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த கோவிலுக்குள்ள வந்துட்டு தரிசனம் கிடைக்குமா, அதாவது 5 சிவலிங்கம் இதுக்குள்ள இருக்கா. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த கோவில்ல இருந்து அங்க ஒரு மணி இருக்கு, அதாவது இந்த மணி இன்னும் சில மாசங்களுக்கு அப்புறமா அங்க வரைக்கும் தண்ணி ஏறுமா, அதாவது இங்க இருந்து அங்க வரைக்கும். அப்ப இந்த கோவில் ஃபுல்லா தண்ணிக்குள்ள போயிடுமா? என்னால நம்பவே முடியல இவங்க எல்லாம் சொல்றது. ஃபர்ஸ்ட் நானும் நினைச்சது என்னடா இவன் என்ன சொல்றான்னு. பட் சீரியஸ்லி இதுதான் காய்ஸ் உண்மா. இந்த கங்கா நதி வந்துட்டு கடல் மாதிரி ஆயிடும்னு சொல்றாங்க. இந்த மணி வரைக்கும் தண்ணி வரும்னு சொன்னோம். அது மட்டும் இல்லாம இந்த குளத்துக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அது என்னன்னா ஐயர்கள், அதாவது பிராமணர்கள் மட்டும்தான் இந்த குளத்துல குளிக்குமா. எழுதியெல்லாம் வச்சிருக்கு, எனக்கு இதை படிக்க தெரியாது. நம்ம இப்போ மணிகர்ணிகா காட்டுல தான் போயிட்டு இருக்கோம். நீங்க பாக்குற இந்த ஆடெல்லாம் இருக்கு இல்லையா,
இல்லையா இவங்க வந்துட்டு இதெல்லாம் பலி கொடுத்துருக்காங்க அதாவது பலி கொடுக்குறேன்னா கொலை எல்லாம் பண்ண மாட்டோம் இதா அப்படியே இங்கே விட்டுருவாங்க அதை வந்து அதுக்கு பிடிச்ச மாதிரி இங்கே நடப்பாங்க எதுவுமே யாருமே பண்ண மாட்டோம் இந்த மாதிரி நிறைய பேர் வேண்டிட்டு இந்த ஆடை எல்லாம் வந்துட்டு விடுறாங்க கைஸ் தண்ணி எல்லாம் பயங்கரமாக வரும்போது அதாவது தண்ணி அந்த அதாவது இனிமேல் நம்ம பார்க்க போகிற இடத்துல வந்துட்டு இறந்து போனவங்களோட உடல் இருப்பாங்க பட் அங்கே வந்துட்டு தண்ணி வரும்போது எரிக்க முடியாது அதுக்கப்புறமா இதுக்கு மேலே தான் அவங்க இருப்பாங்களா அதுங்கெல்லாம் நம்ம போகலாம் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இங்கே போகிறதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்குள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு தான் எல்லோரும் போவாங்களா கைஸ் இதுக்குள்ளே தான் போயிட்டு இருக்காங்க அந்த கோவிலில் போய் கும்பிட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து மணிகர்ணிகா கட்டுக்கு போனோமா கைஸ் இன்னொரு நம்ப முடியாத விஷயம் சொல்லட்டுமா ரெண்டு நாளைக்குள்ளே இந்த கோவிலில் வந்துட்டு தண்ணியில் முழுகிடுமா அதுக்கப்புறமா இதுக்குள்ளே யாராலையும் போக முடியாதா இப்போ நீங்கள் பார்க்க போகிறது 300 வருஷம் பழமையான தீ இந்த கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு புரியும் விஷ்ணு தன்னோட சக்கராயுதத்தால் அக்னி தீயில் உயிர் விட்டால் சதியோட உடல் பாகங்களை பல துண்டுகளாக வெட்டிடுவார் சிவபெருமாள் எல்லா உடல் பாகங்களையும் ஒன்றா இணைச்சி மகாமயானமான காசியில் எடுத்துகிட்டு வந்து அக்னியில் எரிக்க போவார் அப்படி எரித்த இடத்துல தான் கைஸ் நம்ம இப்போ நிற்கிறோம் கரெக்டாக நீங்கள் இப்போ பார்க்குற இந்த இடத்துல தான் சதி தேவியோட உடல் எரித்தார் மணிகர்ணிகா காட்டில் கொண்டு வர ஒவ்வொரு உடல்களும் இங்கே இருந்துதான் தீ எடுத்து எரிப்பாங்க அங்கெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்காங்க ஒவ்வொரு பொணங்கள் அது எல்லாமே வந்துட்டு எரியறது இங்க இருந்துதான் 300 வருஷமா இந்த தீ அணையாம எரிஞ்சிட்டு இருக்கும் இங்க நிக்கவே முடியல கண்ணெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு கைஸ் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற அதாவது இவங்க காஸ்ட் தான் டோம் ராஜான்னு இவங்க தான் இங்க வர பொணங்கள் எல்லாம் எரிக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாம் பண்றவங்க வாரணாசியில வந்து ரொம்ப மிகப்பெரிய ஆளுங்களா தான் நீங்க பாத்துட்டு இருக்கோம் இவங்களோட அந்த கடவுளோட போட்டோ தான் இங்க வச்சிருக்கோம் சிவபெருமாளோட இன்னொரு ரூபம் அதான் இங்க நீங்க பாத்துட்டு இருக்கிற அந்த போட்டோல இருக்குல்ல அவரோட அந்த உருவத்துல தான் சாக்ஷால் சிவ பகவான் வந்துட்டு இங்க வந்து இவங்களுக்கு முன்னாடியே காய்ச்சி கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க ஏதாவது தப்பா சொல்லிட்டேன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க இங்க இருக்கிற இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப மிகப்பெரிய ஆளுங்க பாருங்க இங்க இருந்து அந்த ஆளோட அம்மா இறந்ததுனால இங்க வந்து தீ எடுத்துட்டு போறாங்க எரிக்கிறதுக்கு அவங்க அழுதுட்டு போறாங்க பாவம் இதெல்லாம் காட்டுறது எனக்கு ரொம்ப சங்கடகரமா இருக்கு கைஸ் पैसा का बात नहीं है पैसा है नहीं कोई बात नहीं है आप जब भी आइएगा सत्य का स्थान है कोई दिक्कत नहीं है अपना स्थान जी கைஸ் ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை என்னால் என்ன பண்ணுறனே தெரியல ரொம்ப ஒரு குழப்பத்தில் இருக்கும் ஏன்னா அவங்க சொல்கிறது எல்லாம் வந்து என்னால் இப்போ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தந்தாலும் என்னால் அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லவே முடியலை சத்தியமாக ஏன்னா நான் வந்துட்டு எனக்கு தெரியாமல் அறகுறையாக ஏதாவது சொல்லிட்டு அதுக்கப்புறமா எனக்கு வந்து பாபம் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை வாரணாசி இந்த உலகில் பழமையான மக்கள் வசிக்கும் நகரங்களில் ஒன்றாகும் இங்கு 5000 ஆண்டுகளாக மக்கள் வாழ்ந்து வருகிறார் சிவனும் பார்வதியும் கிட்டத்தட்ட 3 யுகங்கள் இங்க வாழ்ந்ததா சொல்றாங்க பொணம் எரியறதுல அப்படியே தெரியுது சிவனும் சக்தியும் காசியில வாழ்றதால பூலோக ஜீவவாசிகளுக்கு முக்தி கிடைச்சு காசி மாநகரம் சொர்க்கம் போல மாறி இருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா சாக்ஷா சிவ பெருமாளை இங்கெல்லாம் வந்து தரிசனம் கொடுக்குமா அதாவது நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க கிராய்ஸ் நம்மளால் சீக்கிரமாக அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லாங்குவேஜ் பேரியர் இருக்கிறதுனால என்னால் வந்து நிறைய விஷயங்கள் கன்வே ஆக மாட்டேங்குது பாருங்க கிராய்ஸ் இங்கே வந்து உடம்பெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்காங்க இங்கே தான் அதிகமாக உடம்புகள் எரிப்பாங்க வாரணாசிக்கு நிறைய பேரெல்லாம் இருக்கு ஆனால் உங்களுக்கு 2-3 பேர் சொல்லி தந்துடுறேன் காசி வாரணாசி அவிக்தம் மகாமயானம் ஆனந்த பவனம் இதெல்லாம் வந்துட்டு இந்த வாரணாசியில் இன்னொரு நிறைய பேருங்க இங்கே வந்துட்டு ஒரு பொணம் எரிஞ்சிட்டு இருக்கு அங்கே 3-4 பொணம் இன்னும் எரிஞ்சிட்டு அங்கே மேலே எல்லா இடத்துல ஒரே டைமில் வந்துட்டு எவ்வளோ பேர் இந்த பொணம் எரிஞ்சிட்டு இருக்குன்னு பாருங்க இங்கே இன்னொரு ஆளோட எரிக்கிறதுக்காண்டி வச்சுருக்கோம் இங்கே வரும்போது இருக்கிற அந்த எனர்ஜி வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் அது வந்து நம்ம இங்கே வந்தால் மட்டும்தான் நம்மளால் அது தெரிஞ்சிக்க முடியும் மற்ற எங்கேயும் வந்துட்டு இது வந்துட்டு நம்மளால் ஃபீல் பண்ணவே முடியாது
லாஸ்ட் டைம் நான் வந்தபோது இருந்தது வந்துட்டு இங்கெல்லாம் நிறைய வேலைகள்லாம் நடந்துட்டு இருந்தோம். இப்போ வந்து டோட்டலி சேஞ்ச் ஆயிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சுங்க. ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா காய்ஸ், நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த பணத்தோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க முன்னாடி வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை எடுக்கிறது. இந்த வீடியோ ரொம்ப பிடிக்காம தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். போகிற வழியிலலாம் நிறைய பேர் எடுத்துகிட்டே இருந்தாங்க, பொண்ணுங்களை அழுறாங்க. அப்புறம் அந்த ஒரு ஆளோட அம்மா இறந்து போனபோது அவர் வந்துட்டு அந்த சிதை கொளுத்துறதுக்கான தீ எடுத்துகிட்டு போகும்போது அழுதுகிட்டே போனாங்க. அதெல்லாம் பார்த்தபோது என்னோட மனசில் உடஞ்சி போச்சு. சீரியஸ்லி காய்ஸ், இங்கே வந்து வீடியோ எடுக்கிறதுன்றது மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். ஏதாவது தப்பாக சொல்லிட்டேன்னா மன்னிச்சுட்டு பாருங்கள். நான் பேசிகிட்டு இருந்த சேம் டைம்லேயே வந்து அந்த கட்டை கீழே வந்து வந்துடுச்சு. ஏதாவது தப்பாக நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன்னா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா காய்ஸ், நம்ம இப்போ இருக்கிற இந்த மணிகர்ணிகாவில் தான் தேவியின் இரண்டாவது சக்தி பீடம் இருக்கிறது. இருக்கிற தேவியின் பேர் வந்துட்டு விஷாலாட்சி. முக்கியமான ஒரு விஷயங்க, வாரணாசின்னா என்ன? வாரணாசி அந்த பேரோட அர்த்தம் என்ன? வருணா அசி என்று இரண்டு ஆறுங்க சங்கமமாகும் இடம் என்பதால் அதனால தான் அந்த பேர் வந்ததுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் காசிக்கு இணையான எந்த நகரமும் கிடையாதுன்னு சாட்சால் சிவபெருமாளே சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. காய்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, காசியில ஒருவனுக்கு மரணம் சம்பவித்தால் சாட்சால் சிவபெருமாளே அவனோட காதில் வந்து ராமநாத மந்திரம் ஓதி அவனை கரை தேற்றுகிறாய், முக்தி கிடைக்கும்னு நம்பப்படுறாங்க. அதாவது வந்துட்டு இது இந்துக்களோட யாராலே அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அந்த காலகட்டத்தில இருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் நிறைய மக்கள் வந்து, அதாவது வயசான காலகட்டத்தில் நடைப்பயணம் பண்ணி இல்லைன்னா எப்படியாவது இங்க வந்து அவங்க வயசாகிட்டு இங்கே தான் எனக்கு இறக்கணும், இங்கே தான் சாகணும்னு சொல்லி இங்கே வந்து, அதாவது காசியில் வந்து இங்கே இருந்து இறந்து போயிருக்காங்க. அதாவது முக்தி அடைஞ்சிருக்காங்க நிறைய பேர். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற இந்த கங்கா நதி வந்து பரம பவித்திரமான ஒரு நதி என்று மக்கள் கருதப்படுறாங்க. இது வந்து தேவலோகத்திலிருந்து பூமிக்கு வந்த நதின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி தான் மக்கள் நம்புகிறாங்க. காசியில வந்துட்டு மக்கள் நம்புற சில விஷயங்கள் இருக்கு. அதாவது காசியில வந்துட்டு பல்லி வந்து சத்தம் போடாது, அதுக்கப்புறமா கெருடம் வந்து பறக்காது, மாடுகள் எல்லாம் வந்து முட்டை மாட்டோம், 24 மணி நேரம் வந்துட்டு இங்க வந்து இந்த மாதிரி பிணங்கள் எரிஞ்சிட்டு இருந்தாலும் பிணம் வாட வராதுன்னு சொல்றாங்க. இங்க மட்டும்தான் உண்மைதா காய்ஸ். என்னன்னா, நான் எவ்வளவு நேரமா இந்த எரிஞ்சிட்டு இருக்கிற பிணத்து பக்கத்துல நின்றுட்டு இருக்கோம், இப்ப கூட எனக்கு எந்த ஸ்மெல்லுமே வரல. இவங்க சொல்ற நிறைய விஷயங்கள் உண்மைதான், இங்க வந்து பார்த்தா மட்டும்தான் தான் தெரியும். எவ்வளவு சொன்னாலும் ஒரு விஷயம் நம்ம கண்ணால பார்த்ததுக்கு அப்புறமா தான் அதுல நம்ம நம்பிக்கை வரும். இன்னொரு ஆளாக இருக்க போகிறாங்க காய்ஸ், அதுக்கான விறகு தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. எப்பவுமே இங்கே எரிஞ்சிட்டு தான் இருக்கு. ஒரு நாளைக்கு 300 பொணங்கள் வர இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. கைஸ் பாருங்க, இங்க நிறைய பாபாஜி சில உட்கார்ந்துருக்காங்க. சுவாமியாருக்கு பக்கத்தில் தான் காய்ஸ் நான் நிற்கிறோம். இவர் வந்து அகோரி பாபா, நிகம்பரா கோரி, நிகம்பரா கோரின்னு சொல்கிறாங்க அவங்க பேர். கித்தனா சால் மே அப்போ இதர் இதர் காசி காசி ஆசிரம் காசி ஆசிரம்
बड़े हनुमान घाट जुड़ना पड़ा। नो वीडियो सेवा करेंगे। பாருங்க गाइस இன்னொரு போனா இருக்க போறாங்க சிவோஹம் ருத்ரநாமம் பஜேஹம் பதா இந்த போனா எரிச்சிட்டோம் இல்ல ஏதோ போடுறாங்க गाइस பஸ்மோன் நினைக்கிறேன் அது போடும்போது அப்படியே அந்த தீ பயங்கரமா எரியுது உடலோட சொந்த பந்தங்கள் தான் இங்க பாருங்க எல்லாம் அங்க பார்த்தத விட இங்க வந்துட்டு அந்த உடம்ப எரிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் இங்க இருக்கு गाइस பாருங்க இதெல்லாம் போட்டு தான் அவங்க எரிப்பாங்க அப்பதான் அந்த ஸ்மெல் வராம இருக்கும் இப்போ நம்ம வந்துட்டு என்னன்னா ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்தது வந்து கீழ கீழ வந்துட்டு மழை எல்லாமே இல்லாத போது தான் அவங்க அங்க நிறைய எரிப்பாங்க இல்லனா அங்க வந்துட்டு எரிக்க இடம் இல்லாத போது வந்துட்டு மேல இருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்துட்டு மழை எல்லாம் வரும்போது அவங்க உடம்பல எரிக்கிறது இந்த சைடுல தான் இப்போ அதுதான் நாம நெக்ஸ்ட் பார்க்க போறோம் गाइस नाय वोल् निक्द सापा पड़ो ना ब्लांगटे मोट को आंटे शिवलिंग गाइस நீங்க பாத்துட்டு இருக்க இந்த ஆடு வந்துட்டு மக்கள் வந்து இந்த கோவிலுக்காண்டி பிரசாதமா கொடுத்தது அதான் இங்க படுத்துட்டு இருக்கோம் பாருங்க இத யாருமே எல்லாம் கொலை எல்லாம் பண்ண மாட்டோம் அங்க மேலே போய் பார்க்கலாம் வா गाइस இங்க வந்துட்டு 10 20 னு தெரியல எத்தனைனே தெரியல எனக்கு அவ்வளவு பொணங்கள் எரிஞ்சிட்டு இருக்கு இங்க பாருங்க அந்த சைடு இந்த சைடு னு அவ்வளவு பொணங்கள் எரிஞ்சிட்டு இருக்காங்க இங்க स्मेल वो डिफ्रंटा इंला इन बट एमें इंटे कहले रहता हमारा संगे होगा रही या तोरे हां अरे उनको छोड़ बांध का सवाल लग रहा है नहीं उठा के अगर यह कहियो चढ़ करांगे तब वो का दे रही जा हम लोग बिना तो समाज से हुआ हां लोग सही है सही झुकला भाई तो सही झुकला हमारा यहां का चल यार ये संग में देखा सही है तो पता नहीं सही है जब भरा दे दम सीधा काट दूं कर गाइस அவகிட்ட வெளியில போக சொன்னாங்க ஏனா பொண்ணுங்கள வந்துட்ட அலோ பண்ண மாட்டேன்னு சரிங்க சரிங்க அதெல்லாம் பரவாயில்லை ஓகே ஓகே அதுதான் गाइस ஒரு நாளைக்கு வந்துட்டு 3000 பேர்ல இருந்து 4000 பேர் வரைக்கும் இங்க இருக்குமா அதாவது 24 hours வந்துட்டு இங்க எரிஞ்சிட்டு தான் இருக்குமா அது மட்டும் இல்லாம 300 கிலோ தடி வேணும்னு சொல்றாங்க அதாவது ஒரு ஆளை எரிக்கிறதுக்கு பட் அது எனக்கு கரெக்ட்டா இல்லையான்னு தெரியல 3 மணி நேரம் எடுக்கும் ஒரு ஆளை எரிஞ்சி முடியிறதுக்கு இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாம் அவர் சொன்னாங்க பொண்ணுங்க எல்லாம் இந்த இடத்துல வர கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை வெளியில அமிச்சிட்டோம் இப்படி தான் गाइस இங்க நடக்குது இங்க பாருங்க இங்க இருந்து लाइट कुछ कमियादा
இங்க வந்ததுக்கு அப்புறமா இருக்கிற அந்த எனர்ஜி இருக்கு இல்லையா, டோட்டலி டிஃப்ரெண்ட் பாருங்க. அந்த போட்டில் எல்லாம் அவ்வளோ தடி வந்துட்டு அவங்க எடுத்துகிட்டு வராங்க, விறகு எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே எரிக்கிறாங்க. எவ்வளோ மரங்கள் தேவைன்னு தெரியுமா, எந்த ஐடியாவுமே இல்லை. சத்தியமா காய்ஸ், இந்த இடத்துல வந்தபோது செம்ம டோட்டலி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எனர்ஜி. இங்கே இருக்கிறதுக்கே எனக்கு சுத்தமாக மனசு வரல. அது மட்டும் இல்லாமல் மக்களை மூஞ்சி பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தங்க அவங்களோட சொந்த பந்தங்களெல்லாம் இறந்து இங்கே கொண்டு வராங்க. அந்த சேம் டைமில் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தானே உங்களுக்காக எடுத்திருக்கோம். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் காய்ஸ், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என் கூட வந்து அவளை வெளியில் போக சொன்னால், அதான் அவளை அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பொண்ணுங்களெல்லாம் அலோவ் பண்ண மாட்டோம். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 hours முன்னாடி நான் இங்கே வந்த போது, இங்கே வந்து பார்த்த போது என்னோட மனசில் இருந்த நிறைய கேள்விகளுக்கு எனக்கு பதில் கிடச்சிது. வாழ்க்கையில் ஒரு தடவையாவது ஒவ்வொருத்தங்களும் இங்கே வரணும்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இங்கே இருக்குது. வாழ்க்கையை பற்றி நிறைய விஷயங்கள் இங்கே இருந்து தெரிஞ்சிக்க முடியும். இந்த வீடியோ ரொம்ப 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 கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்கோம். அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரியெல்லாம் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டெல்லாம் நிறைய வீடியோ எடுக்க மாட்டோம், உங்களுக்கு ஆண்டி தான் எடுத்திருக்கோம் காய்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு 20,000 லைக் ஆகுது கொடுங்க காய்ஸ். இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் நான் நிறைய பண்ணுறேன் உங்களுக்காக. தமிழ்நாட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4000 kilometers ட்ராவல் பண்ணி, அதாவது 4-5 நாள் எடுத்து ட்ராவல் பண்ணி நான் உங்களுக்காண்டி இந்த வீடியோ இங்கே வந்து பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்ச விஷயம் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வந்து இந்த வீடியோ நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவ இல்லைனா கண்டிப்பா என்னால வந்துட்டு இந்த வீடியோ பக்காவா எடுக்க முடியாம போயிருக்கும். அவங்களுக்கு கூட ஒரு தேங்க்ஸ் நான் இந்த தருணத்துல சொல்ல விரும்புறோம். காய்ஸ், உங்களுக்கு இந்த இடம் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வாரணாசிக்கு போகிறதுக்கு முன்னாடி மீட் பண்ணுறதா? ஆமா, இவ்வளவு நாளாயிட்டு நீங்க வீட்டுக்கு போலையா? என்னாச்சு? சரி சரி போங்க. காய்ஸ், இங்கே வர எல்லா மலையாளம் இல்லைன்னா தமிழ் தெரிஞ்சவங்களாம் நியூடெல்லியில் இந்த ஆள் ஏமாத்திட்டு இருக்காங்க. அதாவது இந்த ஆளோட ஒவ்வொரு ஸ்பாட் அப்படின்னா, நீங்கள் நிசாமுதீன் இல்லைன்னா நியூடெல்லி ரயில்வே ஸ்டேஷன், இந்த எல்லா இடத்துலையும் இவர் இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ட்ரெயினுக்கு வந்துட்டு காசு கிடையாது, இங்கே வந்து பேஸ் தொலைஞ்சிட்டோன்னு சொல்லி எல்லாருக்கிட்ட இருந்து காசு வாங்குற. அன்னைக்கு நான் காசு கொடுத்தோம், இப்போ தான் தெரிய வருது. யாரையும் நம்ப முடியாது. இங்கே வாழ்க்கையில் இன்னைய வரைக்கும் மறக்க முடியாத விஷயங்கள் தான் வாரணாசியில் எனக்கு நடந்தது. இனியும் நிறைய இருக்கு காய்ஸ், இந்த மாதிரி நடந்த நிறைய விஷயங்கள். நெக்ஸ்ட் வீடியோ காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பயங்கரமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் பாய்.